செங்கல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்பிடுவர்தம் கை. ஸ்ரீ வித்யோபாசனா சித்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷணம் ஸ்ரீ வித்யா அபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. பல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்சும் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவரதமுடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பிற்குரியவர்களே, திருநாவுக்கரசு பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்வது போல நாம் மிகப்பெரிய கடலை ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளாக சுருக்கி அதை மேலோட்டமாக பல வாழ்க்கை சம்பவங்களை அந்தந்த அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே திருநாவுக்கரசு பெருமான் நேற்றைக்கு சமணத்திலே இருந்து சைவத்திற்கு வந்து எவ்வாறெல்லாம் சமணர்களால் துன்புறுத்த பெற்றாலும் கூட சிவபெருமானுடைய பேரருளினாலே அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து மிகச்சிறந்து பொழிந்தார். இறைவன் திருவடியை சூட்டி அருள்பாலித்தார். நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமான் நல்லவாறே என்று இறைவன் அருள்பாலித்த தன்மையை பார்த்தோம். பல்வேறு ஸ்தலங்களிலே பயணப்பட்டு கொண்டே வருகிற பொழுது திங்களூர் என்ற ஊருக்கு வருகிறார். திங்களூர் என்ற ஊருக்கு வந்தால் அந்த ஊருக்குள்ளே நுழைகிற பொழுதே பல தர்மங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தண்ணீர் பந்தல் இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே ஒரு பாடசாலை படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே ஒரு உணவு எல்லோரும் வந்து உணவு உண்பதற்காக விடுதி கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படி பல்வேறு தர்மங்கள் இருக்கிறது. எல்லா தர்மங்களிலுமே திருநாவுக்கரசர் பெயர் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு வந்து எவ்வளவோ வசதிகள் எல்லாம் இருக்கிறது, புகழ் பரவுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே வாய்மொழியாக ஒருத்தர் சொல்லணும், அங்கே இது நடந்திருக்கு இது நடந்திருக்குன்னு வாய்மொழியாக சொல்லக்கூடிய அந்த செய்திகளைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு சொல்லுவார்கள். அப்படி திருநாவுக்கரசர் புகழ் எங்கும் பரவி இருந்தது. அதில் திங்களூரிலும் பரவி இருக்கிறது. அந்த திங்களூரிலே அப்பூதியடிகள் என்று ஒரு அந்தனர் பெருமகனார். இவரை குருவாக ஏற்றுக்கொண்டு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் பாடசாலை, திருநாவுக்கரசர் சத்திரம் என்று திருநாவுக்கரசர் கோசாலை, திருநாவுக்கரசர் நந்தனவனம் என்று திருநாவுக்கரசர் பேரினாலே எல்லா தர்மங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த தண்ணீர் பந்தலே வந்து அப்பூர்வ அப்பர் பெருமான் நின்று கொண்டு இது யார் இதெல்லாம் செய்கிறார்கள், எல்லாம் திருநாவுக்கரசர் பெயரில் இருக்கிறது என்று சொன்னோன்னு இந்த ஊரிலே அப்பூதியடிகள் என்ற பெருமானார் இருக்கிறார். அவர் வந்து இந்த மாதிரி அந்த அந்தனர் பெருமன் இந்த இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டவுடனே அவர் வீட்டை காட்டுகிறார்கள். அவர் வீட்டினுடைய திண்ணையில போய் அவர் அமர்ந்து கொள்ளுகிறார். அமர்ந்து கொண்ட உடனே அந்த வீட்டினுடைய தலைவி வந்து சிவனடியாரை வணக்கம் சொல்லி வாங்க வாங்க என்கிறார்கள். எங்கே அப்போது அடிகளார் என்று கேட்டவுடனே அவர் கோயிலுக்கு போயிருக்கிறாரு, இப்போ வந்துருவாரு அப்படின்னு அப்போது அடிகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது வந்து விட்டார். வந்திருக்கிற சிவனடியாரை வணங்கி, ஐயா வணக்கம், வாங்க உள்ள வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த காலத்தினுடைய மரபு, யார் வந்தாலும் சாப்பிட சொல்றது, யார் வந்தாலும் தண்ணி கொடுக்கறது. இப்போதான் நம்ம எல்லாரையும் பார்த்தாலும் நம்மளுக்கு சந்தேகம் ஆயிருது. இப்போ நமக்கு மனிதர்களுக்கு பூரா யாரை பார்த்தாலுமே ஏன்னா எல்லாமே சந்தேகம், எல்லாமே கேமரா வரைக்கும் வந்துட்டோம். நாம் நம்மையே நம்பலை, நம்முடைய மனத்தையோ நம்முடைய கண்களையோ நாம் நம்பக்கூடிய அளவில் இல்லை. கேமரா வச்சாச்சு, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. அப்படி அந்த காலத்தில் எல்லாருமே வந்தால் யார் வந்தாலும் அவர்கள் செட்நாட்டில் தான் ஒரு வார்த்தை சொல்றது, வெள்ளந்தி என்று சொல்வார்கள். அப்படி வெளிப்படையான எந்த விதமான நயவஞ்சகமும் இல்லாத ஒரு தூய்மையான மனத்தோடு எல்லாரையும் அணுகுவார்கள். அவர்களும் அவ்வாறே இருப்பார்கள். அந்த காலத்துலேயும் யாராவது இருந்திருப்பாங்க, பட் ஆனால் ரொம்ப குறைவான வகை அது. அப்படி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் கேட்டார், ஐயா நான் ஒன்று கேட்கிறேன், நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாதுன்னு கேட்டார். இல்லை, தாராளமாக கேளுங்கள். எல்லாவற்றையும் உங்களுடைய பெயரை வைக்காமல் வேறு யாரோ ஒருவருடைய பெயரை வைத்திருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்டார். கேட்ட உடனே அப்போது அடிகளுக்கு பெரிய கோபம் வந்து விட்டது. என்ன திருநீர் பூசி இருக்கிறீர்கள், சிவனடியார் என்று சொல்லுகிறீர்கள், கையிலே உழவாரப்படை இருக்கிறது, நீங்கள் திருநாவுக்கரசு பெருமானுடைய பெருமை கேட்டதில்லையா? திருநாவுக்கரசு பெருமான் சமணத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எம்பெருமானாலே தடுத்தாள் கொள்ளப்பட்டு சூளை நோயை தவிர்த்து அவர் எல்லா சோதனைகளிலும் வென்று இறைவனுடைய அருளை எல்லா இடத்திற்கும் பரப்பி தேவாரத்தை பாடிக்கொண்டே எல்லா ஸ்தலங்களுக்கும் செல்லுகிறாரே, அந்த திருநாவுக்கரசு பெருமானை நாங்கள் தரிசனம் பண்ணதில்லை, ஆனால் அவருடைய புகழை கேள்விப்பட்டதிலிருந்து நாங்கள் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய குருவினுடைய பெயரை எல்லா இடத்திலும் வைத்திருக்கிறோம், நீங்கள் எப்படி வேறு யாரோ என்று சொல்ல முடியும், நீங்கள் ஒரு சைவ அடியார்தானா என்று கடுமையான கோபத்தோடு கேட்டுவிட்டார்.
கேட்ட உடனே அப்பர் பெருமானுக்கு மனதிற்குள்ளாக இப்படி ஒரு பக்தரா, இப்படி ஒரு அன்பரா, இப்படி ஒரு சீடரா என்று ஒரு மிகப்பெரிய சிந்தனை இருக்கிறது. ஆனாலும் கூட அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நான் கேட்டதை தவறாக நினைக்கிறேன், கேட்டது தவறுதான், எப்படி நீங்கள் வேறு ஒருவர் என்று சொல்ல முடியும் எங்களுடைய திருநாகரசர் என்று மறுபடியும் கோபம் வருகிறார். எப்போதுமே நம்முடைய குருவை பற்றி யாராவது குறைவாக சொன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. நாம் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். விளக்கம் சொன்னால் அவர்களுக்கு தெளிவுபடாது, புரியாது என்று நினைத்து விட்டால் அவர்களை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இந்த ரெண்டு விஷயம்தான். அப்ப அவர் குருவை பழிப்பதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பது என்பது இந்த உலகத்திலே ஒரு முறையான விஷயம் இல்லை. ஆகையினால் இவர் கோபம் வந்து விட்டது. இப்ப நீங்க யாரையா என்று திரும்ப கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அப்பர் பெருமான் சொல்றாரு, நீங்க சொன்ன அத்தனை பெருமைக்கும் உரியவன் நான் தான் என்று நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம். நீங்க சொன்ன அத்தனை பெருமையும் எனக்கு தான் என்று சொல்லியிருப்போம். ஆனால் அப்பர் பெருமான் சொன்னாரு, சூளை நோயால் இறைவனை இறைவனால் சூளை நோய் நான்தான். பூஜடிகளார் அப்படியே தன்னுடைய மனைவி மக்களோடு பாதத்தை விழுந்தார். நவுக்கரசு பெருமானே, யாழ் உங்கள் தரிசனத்துக்காகத்தான் காத்து கொண்டே இருந்தோம். நாங்கள் இந்த பக்தி உண்மையானது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும் என்றிருந்தோம். நீங்களே எங்களுடைய வீடு தேடி வந்திருக்கிறீர்கள். நாங்கள் பெற்ற பேரு பெரும் பேரு. வாருங்கள் 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 என்று சொல்லி அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் அமர்த்தி வைத்து பாதத்தை எல்லாம் கழுவி பாத பூஜை பண்ணி அவருக்கு தீர்த்தம் கொடுத்து வாருங்கள் உணவருந்தலாம் என்று சொன்னார். நான் பக்கத்தில் திங்களூரில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி விட்டு வருகிறேன், உணவு தயாராகட்டும் என்று சொல்லி அப்போது இடைகளை கூட்டிக் கொண்டு திங்களூர் இறைவன் ஆலயத்திற்கு மறுபடியும் போய் அங்கே சுவாமியை கும்பிட்டு விட்டு வருகிறார். இங்கே சாப்பாடு எல்லாம் தயாராக ஆகிவிட்டது. நாவுக்கரசு பெருமானுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் தான், மூத்த திருநாவுக்கரசு, இரண்டாவது திருநாவுக்கரசு, மூன்றாவது, எல்லாம் பிள்ளைகளுக்கும் திருநாவுக்கரசு தான். அப்ப பிள்ளைகள் மூத்த திருநாவுக்கரசு கூப்பிட்டு அந்த அம்மா சொல்றா, வாழை இலை நறுக்கி கொண்டு வா என்று சொன்னார். வாழை இலை நறுக்கி கொண்டு வா என்று சொன்னோன்னு இந்த குழந்தை அப்பர் பெருமானுடைய சேவைக்காக கத்தி எடுத்துக்கொண்டு வேகமாக போகிறான். அந்த வாழை இலையை நறுக்கிற பொழுது அந்த குருத்திலே இருந்து ஒரு பாம்பு கிளம்பி இந்த சிறுவனை தீண்டி விட்டது. அவன் வேகமாக ஓடி வந்தான். வேகமாக ஓடி வந்ததுல இன்னும் விஷம் ஏறிவிட்டது. அம்மா 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 என்று பதினான் என்ன என்று கேட்டான். இது குருநாதருடைய சேவைக்கு என்னுடைய கடைசி விஷயமாக இருக்கட்டும், இந்த வாழை இலையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே விழுந்து விட்டான். உடம்பெல்லாம் நீல நிறமாகி போய்விட்டது. பாம்பு தீண்டி தெரிந்து விட்டது. அப்போது அடிகளை அழைக்கிறார். அப்போது அடிகள் வந்த உடனே பார்த்து விட்டு பதறி போனார். ஆனாலும் கூட வராத ஒரு மாமணியாக குருநாதர் வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிற பொழுது இந்த செய்தியை சொன்னால் அவர் சாப்பிடாமல் போய்விடுவார்னு சொல்லி இறந்த அந்த சிறுவனை ஒரு ஓரமாக கிடத்தி விட்டு இவர்கள் முகத்தை எல்லாம் மறுபடியும் கழுவி கொண்டு துக்கத்தை எல்லாம் அடைத்து வைத்து கொண்டு இலையை போட்டு பரிமாறி அப்பர் பெருமானை வாங்க 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 என்று வரவழைத்து உணவெல்லாம் பரிமாறி சாப்பிட சொல்கிறார். அப்பர் பெருமான் இப்படியும் அப்படியுமா பார்த்து உங்களுடைய மூத்த திருநாவுக்கரசு இங்கே என்று கேட்கிறார். கேட்டவுடனே இவர்கள் முகத்தில எல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே வந்தபோது இருந்த தெளிவு பொழுது இல்லை, எங்கே என்று கேட்ட உடனே அவன் இப்போதைக்கு இங்கு உதவான், இப்ப நம்மளுக்கு உதவம் பண்ண மாட்டாங்க, என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். அந்த அவர்களால சொல்லவும் முடியல, சொல்லாமே இருக்க முடியல. அந்த பெண் என்ன பார்த்தால், இந்த மூத்த திருநாவுக்கரசு தங்களுக்காக சாப்பிட்றதுக்கு எல்லை பறிக்க போனார், போன இடத்துல பாம்பு தீண்டியது இறந்து போனார். பெருமான் பதறி போனார். என்ன சொல்லுகிறீர்கள், குழந்தை பாம்பு தீண்டி இறந்து போனான் என்று சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் விருந்து படைப்பதா, என்ன, எங்கே 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 என்று பதறி அவரும் துடிக்கின்றார். அந்த இடத்தை கொண்டு போய் காண்பிக்கிறார்கள். அப்படியே தன்னுடைய கைகளில் அந்த குழந்தையை வாரிக்கொண்டு அப்படியே அந்த குழந்தையை அங்கே வாரிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வந்து சிவாலயத்திலே எம்பெருமான் முன்னாலே கிடத்துகிறார். சுவாமி, இப்படி ஒரு அடியவர், இப்படி ஒரு குருபக்தி கொண்டவர், இப்படி ஒரு சிறந்த அன்பர், இவருக்கு நான் வந்திருக்கிற பொழுது நான் என்று சொன்னால் இங்கே ஆணவம் இல்லை, நான் வந்திருக்கிற பொழுது இவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற பொழுது இந்த மாதிரி நடக்கலாமா சுவாமி என்று பகவானை பிரார்த்தனை பண்ணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று வரிசைப்படுத்தி எம்பெருமானை வைத்து ஒரு பாடலை ரொம்ப அழகாக பாடுகிறார். ஒன்றுகொலாம் சிந்தை உயர் வரை, ஒன்றுகொலாம் உயர்மதி சூடுவர், ஒன்றுகொலாம் இரு வெண்டலை கையது, ஒன்றுகொலாம் இடு வெண்டலை கையது, ஒன்றுகொலாம் அவர் ஊர்வது தானே என்று சொல்லி ஒன்று இரண்டு என்று வரிசையாக பாடல் பாடுகிறார். பத்து பாடல் பாடி நிறைவு பண்ண உடனே எம்பெருமானுடைய அருளினாலே அந்த விஷம் தீண்டி அந்த நாகத்திலே இந்த விஷம் அத்தனையுமாக வடிந்து போய் மூத்த திருநாவுக்கரசு உயிரோடு எழுந்துள்ளார். ஆச்சரியமாக எல்லாரும் பார்த்தார்கள்.
எல்லோரும் அப்பர் பெருமானை விழுந்து வணங்கினார்கள். அப்பர் பெருமான் சொன்னார், இல்லை இது இறைவனுடைய திருவருள், எல்லோரும் இறைவனை வணங்குவோம் என்று இறைவனை வணங்கினார்கள். திரும்ப அவனை அழைத்து கொண்டு வந்து பூரியடிகள் வீட்டிலே உணவு உண்டார். அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். திருப்பழனத்திற்கு வந்தபொழுது அந்த அப்பூதியடிகளுடைய சேவையை அங்கே நிறைவு பண்ணி அப்பூதியடிகளுடைய பெருமையை சொல்லுகிறார். வஞ்சித்து என் வளை கவர்ந்தான் வாரானே ஆயிலினும் பஞ்சிக்கால் சிறகண்ணம் பறந்தார்க்கும் பழத்தான் அஞ்சிப்போய் களி மெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே என்று சொல்கிறார். தினசரி அவர் வீட்டிலே யாகம் பண்ணுகிறார் என்பதை குறித்து வைத்து அஞ்சிப்போய் களி மெலிய அழலோம்பும் அப்பூதி, அஞ்சிப்போய் களை மெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியே என்று பாடி பரவுகின்றார். அந்த மாதிரி அப்பூதி அடிகள் வீட்டிலே மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்து அங்கே இருந்து திருவாரூர் வருகின்றார். அப்படி திருவாரூர் வந்து எம்பெருமானை வழிபாடு பண்ணுகின்றார். திருவாரூரிலே பிரமந்தன் சிரமெரித்த பெரியாய் போற்றி பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி கர நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலிப்பார் காற்ற எளியாய் போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி அண்டரக்கன் ஐநான்கு தோளும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானானை போற்றி போற்றி என்று திருவாரூரிலே எம்பெருமானை வழிபாடு செய்கின்றார். அங்கே இருந்து திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம் வருகிறார். இந்த வேதாரண்யத்துக்கு வருகிற பொழுது அப்பர் பெருமானோடு சம்பந்த ஞானசம்பந்த மூர்த்தியும் இங்கே இணைந்து கொள்கிறார். வேதாரண்யம் வருகிறார்கள் திருமறைக்காடு. அங்கே அந்த வாசலினுடைய கதவு, ஏற்கனவே சம்பந்தருடைய தேவாரத்திலையும் பார்த்தோம், வாசலினுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசலிலே அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கதவை திறக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் கோயிலை சுற்றி சுற்றி வந்து வேறு புற வழியிலே சென்று வழிபாடு பண்ணுகிறார்கள். நேர் வழியிலே போக வேண்டும். நேர் வழியிலே போக வேண்டுமானால் ஏன் கதவை திறக்கிறது? இது வேலை காலத்துலேருந்து அப்படியே அடைபட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே நாம் வந்திருக்கோம், இப்போ நேரத்தான் போய் கும்பிட வேண்டும் என்று சம்பந்தத்தை சொல்கிறார். அப்பர் சம்பந்தர் சொல்கிறார், அப்பர் பெருமானே தாங்கள் இப்பொழுது இதனை பாடி கதவை திறப்பதற்கு அருள்பாலியுங்கள் என்று சொல்கிறேன். அப்பொழுது எம்பெருமானை நோக்கி உருகி பாடுகின்றார். பண்ணின் நேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினால் வலஞ்சை மறைக்காடரே கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே என்று 10 பாடல்களை பாடுகின்றார். பாடின உடனே எம்பெருமானுடைய அருளினாலே கதவு திறக்கிறது. தரிசனம் செய்கிறார்கள். திரும்ப ஒரு தடவை மூடி திரும்ப எத்தனையோ காலம் இல்லையா மூடி திறக்க வேண்டுமானால சம்பந்த பெருமானை நீங்கள் பாடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னோன்னா சம்பந்தர் பாடுகின்றார். அப்படி சம்பந்தர் பாடி முடிச்சோன்னா ஒரு பாட்டு பாடினோடனே கதவு சாத்துறது. அப்போ அப்பர் பெருமான் சொல்கிறாரு, நான் 10 பாடல் பாடி கதவை திறக்கிறதுக்கு சுவாமி இருந்தார், ஆனால் உங்கள் ஒரு பாட்டை கேட்ட உடனே கதவை சாத்திக்கிட்டாரே, திரும்ப இது என்னை விட நீங்கள் தானே பெரியவர், இல்லை இல்லை என்று சொல்லி மிக சிறப்பான செய்தியை சம்பந்தர் அவனுக்கு தர்றாரு. அந்த ஊரில் அம்பாள் இருக்கிறாளே அவளுக்கு யாழை பழித்த மொழியம்மை என்று அந்த ஊர் அம்பாள் பேர். திருமறைக்காடர் யாழை பொழித்த மொழியம்மை, அதாவது ஆதிசங்கரர் 66வது சௌந்தர் லகரிலே ஒரு செய்தி சொல்லுவார். நவராத்திரியிலே அம்பாள் உட்கார்ந்து குலுவிலே வீற்றிருந்தாள். சரஸ்வதி லட்சுமி ரெண்டு பக்கமும் இருந்தார்கள். நவராத்திரியில பொதுவாக இசை கச்சேரிகள் நடனங்கள் எல்லாம் நடக்கிறது வழக்கம். அப்படி அந்த மாதிரி அங்கே இசை கச்சேரி பண்ணணும். யார் அங்கே இசை கச்சேரி பண்ணுறாங்கன்னா சரஸ்வதி தேவியே வீணை வாசிக்கிறாளாம். ராஜராஜேஸ்வரர் சன்னிதியிலே சரஸ்வதியே வீணை வாசிக்கிறாள். வீணைக்கு அதிபதி அவள் தான். அப்படி வீணையை வாசித்து கொண்டே இருக்கிறாள். வீணை அழகாக மிக அற்புதமாக இருக்கிறது. இப்போ நாமே ரொம்ப நன்றாக இருந்தால் சபாஷ் என்று சொல்வது போல அம்பாள் அந்த அருமையான கச்சேரியை சிவபெருமானுடைய பெருமைகளை பாடல்களாக ஆக்கி அதை பாடிக்கொண்டும் வீணை வாசித்து கொண்டு இருக்கிறாள். இப்படி அம்பாள் நல்ல சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கும்போது லேசா தலையை அசைத்து சபாஷ் என்று சொன்னாள் அம்பாள். சொன்ன உடனே சரஸ்வதி என்ன பண்ணா, அந்த வீணை கச்சேரியை அப்படியே நிறுத்தி விட்டு வீணை எடுத்து உரையில போட்டு விட்டாள். பராசக்தி ராஜராஜேஸ்வரி திரும்பி ஏனம்மா அப்படி செய்தா என்று சொன்ன உடனே உங்களுடைய குரலுக்கு முன்னாலே என்னுடைய வீணை தோற்றுவிட்டது என்று சொன்னாள். கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண் கழிக்கும் குரல் வீணையும் என்று சொல்லுவார் அபிராமன். அம்பாளுடைய குரல் வீணையை விட அதிகமாக அழகாக இருந்ததுனாலே அதை நான் போட்டு மூடிவிட்டேன் என்று சொன்னாலாம். அந்த மாதிரி அங்கே இருக்கிற சரஸ்வதி தேவிக்கு வந்து இப்போவும் பார்த்தா அந்த கோயிலில் வீணை கையில் வீணை கிடையாது, வீணை இல்லாத சரஸ்வதி தான் இருக்கிறாள். திருமறைக்காட்டிலே மிகச்சிறப்பாக அந்த யாழை பழித்த மொழியம்மை, அங்கே எல்லா கச்சேரியும் நடக்காத வீண கச்சேரி மட்டும் நடத்துறதில்லை, அந்த திருமறைக்காட்டில
சம்பந்த பெருமான் சொன்னாரு, இங்க அம்பாள் வந்து உங்களுடைய 10 பாடலையும் கேட்டு சந்தோஷமா இருந்தா, எனக்கு 1 பாட்டு போதும்னு சொல்லிட்டா, அதனால்தான் இந்த மாதிரி பண்ணாருன்னு அவருக்கு சமாதானப்படுத்தினார்கள். இருந்தாலும் கூட அந்த அதை சொன்னதுல அவருக்கு கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு பகவான் காட்சி கொடுக்கலையேன்னு யோசிச்சுட்டே இருந்து படுத்துட்டு இருந்தாரு. அப்ப பகவான் சொன்னார், திருவாய்மூருக்கு வா வா, அங்கே நான் இருக்கிறேன் என்று அழைத்தார். எங்கே என்னை இருந்திட தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார், தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார், அங்கே வாவென்று போனாதென்றோ, அங்கே வா என்று சொன்ன உடனே இவர் அப்படியே திருவாய்மூருக்கு கிளம்பி போய்விடுகிறார். காலில் சமந்தர் பார்க்கிறார், எங்க அப்பர் பெருமான் திருவாய்மூர் வந்திருக்கிறார். உடனே சமந்தரும் அங்கே கிளம்பி வந்தார். திருமண நேற்று நடந்த செய்தியை சொன்ன உடனே எம்பெருமான் காட்சி தர வேண்டும், எனக்காக இல்லை என்று சொன்னாலும் சம்பந்தருக்காகவாவது எம்பெருமான் காட்சி தர வேண்டும், ஏனென்றால் நான் கதவை திறக்காமல் இருந்த உடனே கொஞ்ச நேரம் கழித்து நான் என்னுடைய பாடல் நிறைவு பெற்ற பொழுது என்ன சொல்லிட்டேன், இரக்கம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று பாடினேன். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானே, சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காளரே, சுரக்க இக்கதவும் திறப்பிமினே என்று நான் பாடினேன். ஆகையினாலே இரக்கம் ஒன்றில்லாதவரே என்று பாடினாலே எனக்காக கோபப்பட்டிருக்கலாம், உங்களுக்காக காட்சி தரக்கூடாதா என்று கேட்ட உடனே எம்பெருமான் இருவருக்குமாக அருமையான காட்சி கொடுத்தார். சம்பந்தர் சொன்னார், அதோ எம்பெருமானுடைய திருக்காட்சியை பாருங்கள் என்று சொன்ன உடனே அதை பார்த்து பாடி படவு கொண்டார். பாட அடியார் பரவ கண்டேன், பக்தர் கணங்கண்டேன் மொய்த்த பூதம் ஆடல் முழவும் அதிரக் கண்டேன், அங்கை அனல் கண்டேன் கங்கை ஆளை கோடல் அறவார் சடையிற் கண்டேன், குக்கின் இதழ் கண்டேன் கொன்றை கண்டேன், வாடல் தலையொன்று கையில் கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறு என்று மிகச் சிறப்பாக அவர்கள் ரெண்டு பேருக்கும் மிக அருமையான தரிசனம் கிடைக்கிறது. இரண்டு பேருமாக அங்கே இருந்து திருவீழிமிழலை என்ற ஒரு தலம் நாம் ஏற்கனவே சம்பந்தர் வரலாற்றிலும் அதில் பார்த்தோம். திருவீழிமிழலிலே பஞ்சம் எல்லாம் கடுமையான பஞ்சம் தலைவிருத்தாடியது, அந்த பஞ்சத்திற்காக இவர்கள் போய் அங்கே தர்மம் பண்ண வேண்டும், சாப்பாடு போட வேண்டும், எல்லோருக்குமாக சாப்பாடு போட வேண்டும், சாதாரண மக்களுக்கு சாப்பாடு போடணும். இப்போ லாக்டவுன் போட்டாச்சு, சாதாரண மக்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அவங்களுக்கு சாப்பாடு யார் கொடுக்கிறது, அந்த மாதிரி பல்வேறு இடங்களிலே ஏற்பாடு பண்ணி பல பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த மாதிரி அந்த காலத்தில் பஞ்சம் வந்தது, பஞ்சத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், பஞ்சத்தில் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருமாக இறைவனிடத்தில் போய் நின்றார்கள். சாமிகிட்ட ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணார்கள். சிவபெருமான் சொன்னாரு, ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு காசு, அப்பர் பெருமானுக்கு ஒரு தங்க காசு தருகிறோம், அதை வைத்து நீங்கள் உணவை அழியுங்கள் என்று சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் ரெண்டு தங்க காசு கிடைக்கிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய காசு கொஞ்சம் தரம் குறைவாக இருந்தது, அப்பர் பெருமானுக்கு முழுமையான தரத்தோடு பகவான் கொடுத்தார். அப்பர் பெருமானுடைய மாளிகையில சாப்பாடு ஒரு 11 மணிக்கு நடந்தது, ஞானசம்பந்தர் பெருமானுக்கு ஒரு 11.5 மணி ஆகுது. இது கொஞ்சம் தாமதமாகுது, என்ன காரணம் இவருக்கு தெரியாது. அனைவர்கள் கோயிலுக்கு போவார்கள், பாடுவார்கள், வருவார்கள், இப்படி இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் ஏன் நம்முடைய திருமணத்திலே சாப்பாடு தாமதம் என்று கேட்ட உடனே ஞானசம்பந்த பெருமான் இந்த அடியார்கள் சொல்வார்கள், அப்பர் பெருமானுக்கு கொடுக்குற பணம் ரொம்பவும் அருமையான பணமாக இருக்கிறது, கொஞ்சம் கூடுதலான மதிப்புள்ளதாக இருக்கிறது, நமக்கு கொடுக்கறத டெய்லி செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் குறைவான தரமாக இருக்கிறது அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்பார். சுவாமியை பார்த்து என்ன பகவானே இந்த மாதிரி அப்படின்னு கேட்ட உடனே ஞானசம்பந்தர் சொல்வார், அப்பா நீ பாட மட்டும் செய்கிறாய், அவன் பாடுவதோடு தொண்டும் செய்கிறான், அவன் தன்னுடைய உழவாரப்படை நாளை கோவிலை சுத்தம் பண்ணுகிறான். இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம், வழிபாடு பண்ணுறோம், வந்துடோம்னு வரக்கூடாது. கோவிலுக்கு போனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஆலயத்தில் குப்பைகளெல்லாம் எடுத்து ஓரமாக அதுக்குரிய தொட்டிகளில் போடணும், முடிஞ்ச வரைக்கும் கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி பண்ணணும். பொங்கலை வாங்கி அப்படியே தூணில் தடவுறது, அப்படியே அங்கே இருந்து சாப்பாடு இலையை போடுறது, இலையை கொண்டு வந்து போடுறது, பூவை ஒரு பக்கம் போடுறது, அப்படி ஆலயத்தை மிக 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 நம்முடைய வீட்டை விட கோவில் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அப்படி அப்பர் பெருமான் திருத்தொண்டு செய்கிறார், உழவாரப்பணி செய்கிறார் என்று சொன்ன உடனே வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர், ஏசல் இல்லையே இறைவராயினீர், மழ மறைகொள் மிழலையீர், கரைகொள் காசினை முறைமை நல்குமே என்று சம்பந்த பெருமான் பாட அவருக்கும் தூய பணத்தை தருகிறார். அப்ப அப்பர் பெருமானுடைய மிகச்சிறந்த இந்த தொண்டை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானசம்பந்தருக்கு அப்படி குறைவான பணத்தை கொடுத்து, பாடுவதோடு மட்டுமல்லாமல் பணி செய்யவும் வேண்டும், தொண்டும் செய்ய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். பக்தி என்பது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிடுறது அப்படிங்கிறதோடு நிறுத்தி விடாமல், பக்தி என்பது இறைவனை வழிபாடு பண்ணுவதோடு இறையடியார்களுக்கு தொண்டு செய்வதும் நம்முடைய பக்தி. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போ பின்னாலே 2000 வருடங்களுக்கு பின்னாலே வந்த மதத்தவர்கள் எல்லாம் நாங்கள் தொண்டு செய்வதற்காகவே வந்தோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 7ஆம் நூற்றாண்டிலே அப்பர் பெருமானும் தொண்டு செய்துதான் பக்தி செய்தார், பக்தி செய்துதான் தொண்டு செய்தார். நம்முடைய சமயத்திலே பக்தியும் தொண்டும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் மாதிரி,
ஆலயங்கள் அத்தனையுமாக அங்கே கல்விச்சாலை இருந்திருக்கிறது, இராணுவ தடவாளம் இருந்திருக்கிறது, அங்கேதான் உணவு தரக்கூடிய அறச்சாலைகள் இருந்திருக்கிறது, கலைகளை போதிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது. கோவில் என்று சொன்னால் அந்த கோவிலிலே அத்தனையும் அங்கே அந்த கோவிலில் வைத்து பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. அதனால்தான் கோவில் அந்த ஊருடைய மையமாகவும், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னதற்கான காரணம் கோவிலை கழுவி கோவிலை மையமாக வைத்து அனைத்தும் அந்த மக்களுக்கு தரக்கூடியதாக கோவில் இருந்திருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய செய்தியை பதிவு செய்கிறார்கள். அங்கே இருந்து திருப்பைங்கிலியை நோக்கி வருகிறார். திருப்பைங்கிலி என்ற ஒரு அருமையான ஸ்தலம். அந்த திருப்பைங்கிலியை நோக்கி வரப்பொழுது அடியார்களுக்கெல்லாம் கொஞ்சம் பசி அதிகமாக இருக்கிறது. அப்பர் பெருமான் நடந்து வருகிற பொழுது அவர் திருமுகத்தை பார்க்கிறார். எல்லோருக்கும் பசிக்கிறது. அப்பர் பெருமான் பசி கருதவில்லை என்று சொன்னாலும் வருகிற அடியார்களுக்கு பசிக்கிறது என்று மனசுல சுவாமியை நினைச்சார். அப்படி நினைச்ச உடனே திருப்பைங்கிலியை எல்லையை அடைவதற்கு முன்னாலே ஒரு அழகான பந்தர் போட்டு எப்படி சம்பந்தருக்கு சாப்பாடு கட்டி வச்சிருந்தாரோ அந்த மாதிரி திருப்பைங்கிலிக்கு முன்னாலேயே புதுசோறு கட்டி கொண்டு வந்து வைத்து நிறைய தண்ணீர் வைத்து தண்ணீர் பந்தல் வைத்து அடியார்கள் எல்லாம் வாருங்கள் 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 என்று அழைத்து எல்லாருக்கும் பசி ஆற்றி சுவாமி அனுகிரகம் பண்ணினார். அனுகிரகம் பண்ணின உடனே நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டவுடனே நாங்களும் திருப்பைங்கிலி தான் என்று பகவான் அவங்களுக்கு அருள் பாலிக்கிறார். எல்லோரும் உணவு உண்ட பிறகு வாருங்கள் திருப்பைங்கிலுக்கு போவோம் என்று கிளம்புகிறார்கள். கிளம்பினால் சுவாமியும் காணும், பந்தலையும் காணும், சாப்பாட்டுக்கு வந்த இதையும் காணும், எல்லாமே பகவான் மறைத்து விட்டார். எங்களுக்காக, எங்களுடைய பசியை போக்குவதற்காக, அதாவது உண்மையான அடியார்கள் உண்மையாக இறைவனை வழிபாடு பண்ணுபவர்களுடைய தேவை என்ன என்று அறிந்து இறைவனே கொண்டு வந்து தருகிறான். அதுதான், அதாவது அவர்கள் எதுவும் கேட்பதில்லை. எனக்கு அது தான், நாம போய் கோயில்ல எனக்கு அது வேணும் இது வேணும் அதை பண்ணு இதை பண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் உண்மையான அடியார்கள் உன்னுடைய அருள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த அருளை கேட்ட உடனே அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? எல்லா நலன்களும் தானாக கிடைக்கிறது. அப்படியே எல்லா தலங்களையும் சுற்றி வருகிறார். எல்லா தலங்களிலும் வழிபாடு பண்ணுகிறார். திருவண்ணாமலை வருகிறார், திருக்காஞ்சிபுரம் வருகிறார், காளகஸ்தி வருகிறார். காலத்திலே எம்பெருமானை போற்றி பாடுகிறார். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவரதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பன் குணத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறிப்பிடையான் நெருப்பிடையான் காற்றிலுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவனின் கண்ணுளானே என்று பாடி பரவுகிறார். கைலாயத்து உச்சியுள்ளான் என்று சொன்ன உடனே அவர் கைலாயத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனை வந்துவிட்டது. கைலாயத்திற்கு நாம் அவசியமாக போக வேண்டும் அந்த சிந்தனை அவருக்கு வருகிறது. கைலாயத்தை நோக்கி திருப்பருப்பதம் இந்த ஸ்ரீசைலம்லாம் கடந்து கைலாசத்துக்கு போகிறாரு. வடநாட்டிலே கைலாசத்துக்கு போய் கைலாய மலையில ஏறி 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 அவருடைய உடம்பெல்லாம் தளர்ந்த கை கால்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து உதிரம் பெருக உதிரம் பெருக அப்பர் சிவாயனம சிவாயனம் என்று போய்கொண்டே இருக்கிறார். ஒரு முனிவர் தோன்றி ஐயா எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறார். நான் கைலாயத்திலே எம்பெருமானுடைய காட்சியை காண வேண்டும், ஆகையினாலே அங்கே போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். சொன்ன உடனே அவர் சொன்னாரு, நீங்கள் கைலாயத்துக்கு போகணுங்கிறது உண்மைதான், ஆனால் இந்த சூழ்நிலையில இந்த உடம்போடு எப்படி நீங்க கைலாசத்துக்கு போக முடியும்? இப்பவே ரொம்ப தளர்ந்திருக்கிறீங்க, கைலாயம் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் கைலாசத்துக்கு போக வேண்டாம், நீங்கள் இப்படியே திரும்பி விடலாம் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அப்பர் பெருமான் சொல்லுகிறார், மீளும் அத்தனை உமைக்கு நீ கடன் என விளங்கும் தோளும் ஆகமும் துவளும் முன்னூல் முனி செல்ல ஆளு நாயகன் கைலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று மறுத்தார். நான் கைலாசத்தில் போகாமல் இந்த உடலை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே நான் வாழ விரும்பவில்லை என்று சொன்னார். இறைவன் முனிவராக இருந்த இறைவன் காட்சி கொடுத்து, அப்பரே நீங்கள் இன்னும் நிறைய பாடல்கள் தேவாரத்தை இந்த உலகத்திற்கு அளிக்க வேண்டும், ஆகையினாலே கைலாசத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரமாட்டீங்க, ஆகையினால நீங்கள் இங்கே இருந்து திருவையாற்றுக்கு வாருங்கள், திருவையாற்றிலே உங்களுக்கு நான் காட்சி தருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட திருவையாற்றிலே கைலை காட்சி மிக சிறப்பாக நடக்கிறது. ஒவ்வொரு வருடமும் தைய மாவாசையிலே மிக அற்புதமாக நடக்கும். அப்படி அந்த திருவையாற்றுக்கு வந்த உடனே திருவையாற்றிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே மூழ்குகிறார், இங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே எழுந்தார். எழுந்த உடனே எம்பெருமானுக்கு காட்சி கிடைக்கிறது. அண்ணலே என்னை ஆண்டு கொண்ட அருளி அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேத நாயகனே கண்ணினால் திருக்கையிலே இருந்தனின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரி என்றார் என்று சொன்ன உடனே கைலை காட்சி அவருக்கு அற்புதமாக கிடைக்கிறது. கைல காட்சி மிக அருமையாக கிடைக்கிறது. வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு போர் பேரொளி பவள வெப்பென இடப்பாகம் கொள்ளு மாமலையாளுடன் கூட வீற்றிருந்து வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். வாக்கின் மன்னவராக கூடிய திருநாவுக்கரசர் எம்பெருமானை பார்க்கிறார். பார்த்தால் அங்கே உலகத்தினுடைய
அத்தனை படைப்பும் அவருக்கு சுவாமி அனுகிரகம் பண்றார். உலகம், இந்த உலகம் தோன்றி இந்த உலகம் மறுபடியும் நீரிலே அழிக்க பெற்ற பிறகு திரும்ப உலகம் தோன்றுகிற பொழுது என்னென்னவெல்லாம் சுவாமி இந்த உலகத்தை காட்டுவாரோ அத்தனை விஷயத்தையும் காட்டினார். அருமையான பாடலாக எம்பெருமானுடைய பாடல். மாதர் பீரை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று 10 பாடல்கள் எம்பெருமானை பற்றி பாடி எங்கள் கைலை காட்சி அவருக்கு மிகச் சிறப்பாக கிடைக்கிறது. கைலையினுடைய திருக்காட்சி கிடைக்கிறது. அங்கே இருந்து ஒவ்வொரு ஸ்தலமாக கிளம்பி கிளம்பி ஒவ்வொரு இடத்திலேயும் வந்து வழிபாடு செய்கின்றார். மிகச் சிறப்பாக மதுரையிலே வந்து எம்பெருமானை வழிபாடு செய்து உழைத்தானே எல்லோருக்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமுடி மேல் முகுள் வெண் திங்கள் வளைத்தானை வல்லசுரர்கள் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசுகி நானா கோத்து துளைத்தானை சுடு சரத்தால் துவள நீரா தூமூத்த வெண்முறுவல் உமையோடோடி கிளைத்தானை தெங்குடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று அழகாக எம்பெருமானை பாடுகின்றார். எனக்கு எல்லா பிறவிகளிலும் நீதான் தாய் என்று சொல்லக்கூடிய அருமையான வார்த்தையை வைத்து அங்கே பாடுகின்றார். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடித்தான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை என்று தொடர்ந்து என்னுடைய தாயாக இருக்கின்றாய் தலையாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் செய்யானை தென்பூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று பாடி பரவுகின்றார். எம்பெருமானுடைய திருவருளினாலே அவர் இங்கே இருந்து கிளம்பி போகின்ற பொழுது எம்பெருமானுடைய திருவருள் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்துகின்றார்கள். எம்பெருமானுடைய திருவருளை நினைத்து ஒவ்வொரு ஸ்தலங்களுக்காக போய் பாடுகின்றார். ராமேஸ்வரம், திருநெல்வேலி, காளையார் கோவில், ராமேஸ்வரத்திலே தான் மிக அருமையான பாடல் பாடினார். கோடிமா தவங்கள் செய்து குந்தினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவாள் நெஞ்சமே நன்னெறி ஆகும் அன்றே என்று மிக அருமையாக பாடினார். அவர் நிறைய திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். அதில் திருத்தாண்டகத்திலே எல்லா உறவுகளும் நீதான், எனக்கு யாரும் கிடையாது, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமனியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, உயிப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ, இப்பொன்னி மணி நீ, முத்து நீ, இறைவன் நீ, எரூர்ந்த செல்வன் நீயே என்று பாடியவுடனே ரிஷவாரூடராக எம்பெருமான் காட்சி கொடுப்பார். அப்படி அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அவருடைய திருவருளையே சிந்திக்கின்றார். இந்த உலகத்திலே அவர்தான் எல்லாவற்றையும் நடத்துகிறார். அவர் அவருடைய அருள், அவருடைய கருணை தான் இந்த உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறது என்பதை அழகாக பாடுவார். ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாதாரோ, அடக்குவித்தால் ஆறொருவர் அடங்காதாரோ, ஓட்டுவித்தால் ஆறொருவர் ஓடாதாரோ, உருகுவித்தால் ஆறொருவர் உருகாதாரோ, பாட்டுவித்தால் ஆறொருவர் பாடாதாரோ, பணிவித்தால் ஆறொருவர் பணியாதாரோ, காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரோ, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று எம்பெருமானுடைய திருவருளை வழுத்தி நினைத்து பாடி பரவுகின்றார். எம்பெருமானுடைய கருணை இந்த உலகத்திற்கெல்லாம் எடுத்துச் சொல்லுகிறார். எல்லோரும் விபூதி பூச வேண்டும், ருத்ராட்சம் தரிக்க வேண்டும், எம்பெருமானையே நினைந்து நினைந்து பாடி பரவ வேண்டும் என்று. மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் என்ன ஆகிறார்கள் என்று சொன்னால் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மடிகின்றார்கள். பிறக்கிறார்கள், வாழ்கின்றார்கள், மடிகிறார்கள். அப்படி மறுபடியும் பிறப்பதற்காகவே இவர்கள் இறந்து படுகிறார்கள் என்று வருத்தத்தோடு பாடுகிறார். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீ வண்ணர் திறம் ஒருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோவில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெரு நோய்கள் மிக மிக மெலிய பயத்தும்
செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்கிறார். தினசரி நாமத்தை ஓத வேண்டும். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி தீவண்ணர் திறம் ஒருகால் பேசாராகில். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும்? திரு அங்கமாலை என்று இம்பெருமானை பாடினார். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். ஒவ்வொரு இந்த வார்த்தையினால என்ன பலன் இருக்கிறது? கையினால என்ன பலன் இருக்கிறது? காலினால எதற்காக இறைவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால், கைகால் கூப்பி தொழில் நெஞ்சே நீ நினையாய் கண்கால் காண்மீன்களோ என்று ஒவ்வொன்றும் இறைவனை பார்ப்பதை, இறைவனை பாட, இறைவனை பரவ, இறைவனை பேச, இதுக்குதான் இவ்வளவும் பயன்பட்டிருக்கிறது. கால்களால் பயன் என்று கேட்கிறார். அந்த கால்களால் என்ன பயன்? இறைவனுடைய திருக்கோவிலை சூழ்ந்து வருவதுதான் கால்களாலே பயன் என்று அந்த ஒவ்வொரு அங்கத்திற்குமாக திரு அங்கமாலையை பாடி பரவுகின்றார். இறைவனுடைய திருவருளை எல்லோரும் பெற்று இந்த உலகத்திலே உய்ய வேண்டும் என்பதற்காக அருமையான பலவிதமான பாடல்களை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பாடல்கள் எல்லாம் இறைவனுடைய திருக்கருணையினாலே நமக்கு இன்றைக்கும் கூட அதை பாட பாட பாடி பரவ நம்மளுக்கு அவ்வளவு நன்மைகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கக்கூடிய பாடல்கள். இந்த உலகத்திலே என்னுடைய கடமை என்ன என்று கேட்கிறார். என்னுடைய கடமை உன்னை வழிபாடு செய்வது. உன்னுடைய கடமை என்ன? என்னை தாங்குவது. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடுகின்றார். நான் எப்பொழுது என்ன நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை வழிபாடு பண்ண வேண்டும். உன்னை வழிபாடு பண்ண வேண்டுமானால் என்ன நடக்கிறது? என்னுடைய புலன்கள் எல்லாம் என்னை ஒவ்வொரு இடத்திற்கு இழுத்து கொண்டே போகிறது. கண் உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் கண் உன்னை பார்ப்பதில்லை. காது கேட்க வேண்டும் என்றாலும் உன்னுடைய விஷயத்தை கேட்கவில்லை. மூக்கு உன்னுடைய இந்த அருமையான நறுமணத்தை நுகரவில்லை. நாக்கு உன்னை பற்றி பேசவில்லை. உடம்பு உன்னுடைய சுகத்தை நாடவில்லை. இந்த புலன்கள் எல்லாம் இழுத்து கொண்டு போகிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? எனக்குள்ளே இருந்து இந்த புலன்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மனதோடு உன்னை நினைப்பதற்கான மிகப்பெரிய பேற்றினை நீ தர வேண்டும் என்று சொல்லி பாடுகின்றார். மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டளவு உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன். உகவா வண்ணம் ஐவரை அகத்தே வைத்தேன். அஞ்சு பேரை நீ எனக்கு வச்சிருக்கிற. அவர்களே வலிய சால செய்வதொன்று அறியமாட்டேன் திருப்புகலூர் நீரே என்று திருப்புகலூர்ல இருக்கு என்பெருமான் சொல்றாரு. ஐவரை அகத்தே வைத்தீர். அவர்களே வலிய சால. அவர்கள் ஐந்து பேரும் தான் இந்த உலகத்திலே வலியவர்களாக இருக்கின்றார்கள் என்று எம்பெருமான் இடத்திலே பாடி எனக்கு இந்த என்னுடைய ஐம்புலன்களையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அடக்கி வைத்து உன்னை இடையராத வழிபாடு பண்ணுவதற்கு எனக்கு அருள்மாலிக்க வேண்டும். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய திருவடியை இடையராது சிந்திக்க வேண்டும். கருவுற்ற நாள் முதலாய் நின் திருப்பாதமே மனம் பற்றினேன். எனக்கு நான் பிறந்ததிலிருந்து உன்னுடைய திருவருளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பிறந்ததில்லை, கருவுற்ற நாள் முதலாக நான் சிந்திக்கிறேன் என்று பாடி பரவுகின்றார். இன்னொரு இடத்துல சொல்லுகின்றார் எம்பெருமான் திரு இன்னம்பர் என்கின்ற இடத்துல நாமெல்லாம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நம்ம கடவுளுக்கு தெரியும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேமரா வச்சிருக்கிறாரு. நாம வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாதிரி ஆபீஸ்ல வச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு தலைமையில சாமி கேமரா வச்சிருக்காரு. இவன் எங்க போறான், எங்க வர்றான், எதை பண்றான், எதை செய்யறான்னு சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் விடிய விடிய. அப்படி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் எங்க இருக்கிறான்னு தான் திரு இன்னம்பர் என்கின்ற ஸ்தலத்திலே சுவாமி இருக்கிறாரு. அவர் சுவாமி என்ன பண்றாரா, நம்ம கணக்கு எழுதுறாராம். தொழுது தூமலர் தூவி துதி தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். எம்பெருமானை பூவினாலே தூவி அழுது அவனை இடையராது போற்றுகின்றவர்களின் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுகோ பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். இறைவனை வழிபாடு பண்ணுகிறவர்கள் ஒரு கூட்டம் என்று சொன்னால் இதெல்லாம் இல்லாமல் பொழுது போக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையும் பார்க்கிறார். அவர்களை என்ன பண்ணார் எம்பெருமான் அவரவர் எழுதாம் புறக்கணிப்பாரையும் எழு கணக்கு ஈசனே என்று சொல்றார். இன்னம்பர் திரு இன்னம்பரில் இருக்கக்கூடிய ஈசன் எல்லோருடைய கணக்கையும் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை இடையராது துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிறவியினுடைய நோக்கம், நாம் பிறந்ததனுடைய நோக்கம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய இந்த உடல் மற்ற விலங்குகளுக்கும் மனித உடலுக்கும் மிகப்பெரிய வேறுபாட்டை கடவுள் தந்திருக்கிறான். அந்த கடவுள் தந்திருக்கக்கூடிய இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த உடம்பினாலே இறைவனை வழிபாடு பண்ணி மீண்டும் பிறவாமல் இந்த உலகத்திலே நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இனிமேலும் மறுபடியும் பிறந்து பிறந்து இந்த உலகத்திலே
துன்பத்திலே வந்து மாட்டிக்கொள்ள கூடாது. பிறவாத தன்மை வந்து எய்த வேண்டும். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்று சொல்லுகிற மாதிரி பிறவாத தன்மையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். எனும் மனேகத்துள் உள்ளமே தகழியாக மடம் படும் உணர் நெய் அட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தீயால் எரிகுல இருந்து நோக்கில் கடம்பர் கா கடம்பர் காளைதாதே கழலடி காணலாமே என்று சொல்லி எம்பெருமானை பாடுகின்றார். அவரையே முழுக்க தானாக நினைத்துக் கொள்கிறார். ஒரு ஒரு பெண் எப்படி ஆணை முழுமையாக நினைத்து காதலித்தால் தன்னுடைய பெயரே மறந்து போவாளோ அது மாதிரி எம்பெருமானுடைய திருவருளாலே அவரையே நான் இடையராது நினைக்கிறேன் என்று சொல்லுகிறாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் தங்கை தலைவன் தாளே என்று சொல்லி இறைவனுடைய தாளினாலே தன் பெயர் ஊரை எல்லாவற்றையும் மறக்கின்றார். இறைவன் இவருக்கு அருள்வாளிக்க வேண்டும், இவருக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என்று உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக உழவார பணியினாலே புல் பூண்டுகளை சுத்தம் பண்ணுகிற பொழுது அதில் வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் புகமேதகம் வருகிறது. எல்லாவற்றையும் புல்லையும் கற்களையும் தூக்கி போடுவது போல அவற்றையுமாக தன்னுடைய உழவார படையினாலே தூக்கி எறிகின்றார். தேவலோக மங்கையர்களெல்லாம் வந்து அவர் முன்னாலே ஆடுகிறார்கள். அவர் கண்களை மூடி, அம்மா தாயே நான் உங்களை பார்க்க விரும்பவில்லை, தயவு செய்து நீங்கள் விடைபெறுங்கள் என்று சொல்லி அவர்களை விடைபெற்று அனுப்ப சொல்லுகிறார். இப்பொழுது அவர்கிட்ட மண்ணாசை இல்லை, பொன்னாசை இல்லை, பெண்ணாசை இல்லை, எந்த ஆசையும் மற்றும் இருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்திலே பகவானே உன்னுடைய திருவடியை எனக்கு தரக்கூடாதா என்று எம்பெருமானுடைய திருவழியை திருவழியை விளைந்து கேட்கிறார். அப்பொழுது சுவாமியினுடைய திருவடியை பெற்று இந்த உலகத்திலே சதா சர்வ காலமும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையினாலே அவர் சொல்லுகிறார், நீ திருப்புகலூர் என்று சொல்லக்கூடிய அருமையான திருத்தலத்திற்கு வா, அங்கே நான் உனக்கு காட்சி தந்து ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகிறார். திருப்புகலூர் திருத்தலத்துக்கு வருகின்றார். திருப்புகலூர் திருத்தலத்திலே மிகச் சிறப்பாக எம்பெருமானுடைய திருக்காட்சி அவருக்கு கிடைக்கிறது. எம்பெருமானுடைய திருக்காட்சியை பெற்றவர் திருப்புகலூரிலே இறைவனுடைய திருவருளை பாடி பரவுகின்றார். எண்ணுகையேன் என் சொல்லி எண்ணுகையேனோ என்று சொல்லக்கூடிய பாடலை பாடுகின்றார். பாடியவுடனே எம்பெருமான் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம், நேற்று நான் தவறாக ஒன்று குறிப்பிட்டேன், மன்னிக்கவும், சித்திரை மாதம் சுவாதி என்று சொல்லிவிட்டேன். சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்திலே எம்பெருமான் மிகச் சிறப்பாக அவருக்கு காட்சி கொடுத்து இந்த உலகத்திலே நீ பாடிய அருமை தமிழ்ப்பாக்களை எல்லோரும் என்னை நினைந்து பாடினால் பேரருள் பெறுவார்கள் என்று நாவுக்கரசு பெருமானை தன்னுடைய ஜோதியோடு இணைத்து கொள்ளுகின்றார். சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்திலே அப்படி அத்தகைய மிகச்சிறப்பு வாய்ந்த நாவுக்கரச பெருமானார் இந்த உலகத்திலே தோன்றி ஏழாம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்தரோடு பயணப்பெற்று அருமையான தேவார திருப்பாடல்களை நமக்கு அளித்து பல இடங்களிலே பல அதிசயங்களை செய்தார். நாவுக்கரசருடைய பாடல்கள் என்ன அதிசயம் செய்தன என்பதை ஒரு அடியார் பின்னாலே பாடினார். தலைகொள் நஞ்சு அமுதாக விழையுமே, தழலின் நீரு தடாகம் அது ஆகுமே, கொலை செய்யானை குனிந்து பணியுமே, கூற அறவிடம் தீரென தீருமே, தலைகொள் வேதவன பதி தன்னுள்ளே, கதவு மீண்டு கடுக திறக்குமே, அலைகொள் வாரியில் கல் மிதக்குமே, அப்பர் போற்றும் அருந்தமிழ் பாடலே என்று பாடினார். இவருடைய அதிசயங்களை எல்லாம் தொகுத்து ஒரு பாடலாக பாடினார். இவருடைய பல்வேறு அதிசயங்களை செய்தார். எம்பெருமானுடைய திருவருளாலே சூளை நோய் கொடுத்து தடுத்தாட்கொள்ள பெற்ற அப்பர் பெருமான் இந்த உலகத்திலே தமிழுக்கு அதிபராக திருநாவுக்கு அரசராக தோன்றி வயதான மூத்த காலத்தினாலே அப்பர் என்று அழைக்கப்பெற்றார். நாவுக்க சம்பந்த பெருமான் தான் அப்பரே என்று அழைத்தார். அப்படி அப்பர் மாரியா சுவாமிகள் விளையாட்டாக ஒரு போக்குகளை சொல்லுவார்கள், அவருடைய வாக்கு தான் அப்பர் வாக்கு, நம்முடைய வாக்கெல்லாம் லோயர் வாக்கு என்று சொல்லுவார். அவர்தான் அப்பர் வாக்கு, அவர்தான் உயர்ந்த வார்த்தை, அவருடைய அப்பர் வார்த்தை உயர்ந்த வார்த்தை. அவருடைய உயர்ந்த வார்த்தைகளான தேவார பாடல்களை நாம் பாடி பரவி எம்பெருமானுடைய திருவருளை நாவுக்கரச பெருமானுடைய பேரருளோடு சேர்த்து பெறுவதற்கான அருமையான பாக்கியத்தை பேசினை இந்த இரண்டு நாட்களாக நாவுக்கரசர் வரலாற்றை கேட்டோம். திருநாவுக்கரசு பெருமான் இந்த உலகத்திலே தோன்றி நமக்காக மிக அருமையாக நான்காம் திருமுறை, ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறை, மூன்று திருமுறைகளை நமக்கு தந்தருளினார். மூன்று திருமுறையும் தந்த எம்பெருமானுடைய திருவருளை பாடுதலோடு மட்டுமல்லாமல் உடலிலாலே உழவாரப் பணியை உடல் மூலமாகவும் இறைவனின் நினைப்பின்றி பிரிதில்லாத காரணத்தால் உள்ளத்தினாலும் மிகச் சிறப்பாக பாடி பரவினார். அவருடைய பாடல்கள்
3066 பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அத்தகைய சிறந்த நாவல் அத்தகைய சிறந்த நாவுக்கரசருடைய திருப்பாடல்களை பாடி பரவி எம்பெருமானுடைய திருவருளையும் நாவுக்கரசர் பெருமானுடைய குருவருளையும் பெற்று எல்லோரும் சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று வணங்கி வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.